ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா தமிழோட தமிழ் டப்பிங் திரைப்படங்களோட அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யானை. இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அருண் விஜய் நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா பிரியா பவனிசங்கர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யாரா, ஹரி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான மியூசிக் டிரெக்டரான ஜிபி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா யானை படத்தில் இருந்து ஒரு புது போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகான். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா விக்ரம், துரு விக்ரம், வாணி போஜன், சிம்ரன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படம் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா கார்த்திக் சுப்ரஜ் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான மியூசிக் டேரக்டர் சந்தோஷ் நாயன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா படக்குழு தரப்பில் இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா RRR. இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜூனியர் NTR மற்றும் ராம்சரன் நடிச்சிருக்காங்க. ஆலியா பத், அஜய் தேவ்கான் மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் SS ராஜமௌழி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான மியூசிக் டேரக்டர்னா MM கிரவினி அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா படக்குழு தரப்பில் இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காசேதான் கடவுளடா. இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா மிர்ஜி சிவா நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா பிரியா ஆனந்த் நடிச்சிருக்காங்க. புகழ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் என்ன ஆர் கண்ணன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த காசேதான் கடவுளடா படத்துக்கான சாட்டலைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க, சன் டிவி அவங்க தாங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பனாரஸ். இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெயித் கான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா சோனல் மாண்டியரோ நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா ஜெயதீர்த்தா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான மியூசிக் டேரக்டர்னா பி அஜனீஸ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருந்து ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி மற்றும் ராம்சரன் நடிச்சிருக்காங்க. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா பூஜா ஹெட்டே மற்றும் காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் டேரக்டர் என்ன கொரட்டாளி சிவா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கான மியூசிக் டேரக்டர்னா மணி சர்மா அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் எந்த படத்துக்கு வண்டி ரொம்ப அளவு வெயிட் பண்ணிக்கிறீங்க, நம்ம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது பண்ணுற மூவிஸ் நடக்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கன் கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம்.